வெல்கம் பேக் டு ஜேடிகே டிவியின் லிட்டில் ட்ராப்ஸ். விதைப்பதற்கு ஒரு காலம் உண்டு, அறுப்பதற்கும் ஒரு காலம் உண்டு. நம்ம வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு காரியமுமே நம்ம விதைக்கிற ஒரு விதையாக தான் இருக்குது. முக்கியமாக நம்ம ஒரு நல்ல காரியத்தை செய்யும்போது ஒரு விதையை விதைக்கிறோம், ஒரு நல்ல விதையை விதைக்கிறோம். இந்த நல்ல விதையை விதைக்கும் போது மட்டும் உடனடியாகவே நமக்கு அறுவடை வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். தீய ஒரு விதையை விதைக்கும் போது மாத்திரம் இதுலேருந்து எந்த விளைவும் வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஒரு நல்ல விதையை விதைச்ச உடனே அதை திரும்ப வந்து நம்ம பார்க்குறோம். சில நேரம் நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம விதைச்சோம் இல்லையா, அந்த விதையை மண்ணிலிருந்து கொஞ்சம் தோண்டி பார்த்து கூட எடுத்து பார்க்குறோம். இதுலேருந்து எதுவும் விளைவு கிடைக்குதா, அறுவடை கிடைக்குதா, எதுவும் பலன் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியமும் விதையாக இருக்குது. நமக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம். விதையை விதைச்ச உடனே கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கணும். சில நேரம் தண்ணி ஊற்ற வேண்டியிருக்கும், அதுக்கு வேறு எதுவும் தேவையான்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். இப்படி செய்கிற நல்ல காரியங்கள் எல்லாமே விதைகள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய வாழ்க்கையில் கூட நாம் சில அறிவுரைகளை கொடுத்துருக்கோம். ஒருத்தருடைய வாழ்க்கை சரியாக மாறணும், நல்லதாக மாறணும் என்பதற்காக நம்ம சில அறிவுரைகளை கொடுத்துருக்கலாம், அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை அந்த நபர் உடனடியாக அதை கேட்டு திருந்தாமல் இருக்கலாம். ஒரு மாற்றம் கூட இல்லையே என்று நம்ம வேதனைப்பட்டு விதையை விதைக்கிறதே நம்ம விட்டுருக்கோம். யாருக்கும் எதுவுமே சொல்கிறதில்ல, என்ன அட்வைஸ் பண்ணாலும் பிரயோஜனமே இல்லை, பலனே கிடைக்காது, டோட்டல் வேஸ்ட் என்றெல்லாம் நம்ம சொல்லிட்டு இனிமேட்டு விதைக்கிறதே இல்லை என்று சிலர் முடிவு பண்ணதுனால தான் இன்னைக்கு நிறைய பேர் விதைக்கிறதே இல்லை. அறுவடை உடனே வேணும்னு எதிர்பார்க்குறோம் இல்லையா, அதனால் இப்போ விதைய விதைக்கிறதே இல்லை. நம்ம வாழ்க்கையில் கூட அந்த அனுபவம் இருக்கலாம். சில நல்ல காரியங்களை விதைகளை விதைச்சிருப்போம், ஆனால் உடனடியாக பலன் வேணும்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். பலன் கிடைக்கலன்னு சோர்ந்து போகிறோம், அந்த நல்ல காரியங்களையே நம்ம விட்டுடுறோம். மற்ற மனிதர்களுடைய வாழ்க்கையில் விதை விதைக்கும் போது தினமும் விதை விதைச்சு கொண்டே இருக்கலாம். அந்த விதை எப்படி இருக்குன்னு பார்த்து தண்ணி ஊற்றலாம், இன்னும் சில வார்த்தைகளை பேசலாம், அன்பான காரியங்களை செய்யலாம். இப்படி விதை விதைச்ச உடனே இம்பேஷண்ட்டாக ஒரு பலனை எதிர்பார்க்காமல் காத்திருப்போம். விதைகளை விதைப்பதில் சோர்ந்து போக வேண்டாம், நிச்சயமாக பலன் உண்டு. விதைக்கும் நல்ல விதைகள் எல்லாவற்றுக்கும் பலன் உண்டு. அதே போல் சிலர் சமுதாயத்திற்கு ஏதாவது நான் உதவி செய்யணும், ஏதாவது நன்மை செய்யணும்னு இறங்குறாங்க. நல்ல காரியங்கள் ஒன்று இரண்டு செய்கிறாங்க, ஆனால் அதுலேருந்து எந்த பலனும் கிடைக்கலன்னு உடனே சோர்ந்து போயிடுறாங்க. உடனடியாக என்னைக்கு தான் எந்த காரியத்தில் தான் பலன் கிடைச்சிருக்கு? இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற எல்லா நற்காரியங்கள் அறுவடைகள் எல்லாத்திற்குமே பின்னதாக விதைகளும் உண்டு, ஒரு காலமும் உண்டு. அநேகர் அநேக நாட்கள் போராடினு அந்த உலகத்தில் அநேக காரியங்களை கொண்டு வந்திருக்காங்க. விதைகளை விதைப்பது மாத்திரமல்ல, பொறுமை அவசியம். பொறுமை இல்லாட்டா நாமே நல்ல விதைகளை விதைக்கிறதே விட்டுருவோம். இப்படி நிறைய பேர் விட்டுட்டோம், தேவையில்லை பலன் இல்லைன்னு நிறைய பேர் விட்டுட்டோம். ஆனால் பொறுமையோடு மறுபடியும் நாம் எழுந்திருச்சு விதைகளை விதைக்க ஆரம்பிப்போம். பலம் நிச்சயமாக கிடைக்கும், நாட்கள் செல்லலாம், பொறுமையோடு காத்திருப்போம். ஒவ்வொரு நல்ல விதைக்கும் நிச்சயமாக பலன் உண்டு. விதைகளை விதைப்பதில் சோர்ந்து போக வேண்டாம்.